ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 11ஆம் தேதி கட்சி அலுவலகத்தில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி தான்தோன்றித்தனமாக கம்பெனியைப் போல் கட்சியை செயல்படுத்துகிற பணிக்கு ஆயத்தமானதால் ஒரு போலியான குண்டர்களை வைத்து பொதுக்குழு என்று நடத்திய காரணத்தால் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அவர்களையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நீக்கினார்கள். அதன் பிறகு தொடர்ந்து அவர்கள் தவறான வழியில் அதிமுகவுடைய பொறுப்பாளராக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழக கட்டுப்பாட்டை மீறி தொடர்ந்து தவறான பாதையில் கழக தொண்டர்களுக்கு செய்திகளை கொடுத்து கழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சட்டவிரோதமாக செயல்படுகிற 22 பேரை முதல் கட்டமாக இன்றைய தினம் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீக்கப்பட்டவர்கள் பட்டியலை எல்லா பத்திரிகை அலுவலகங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. உங்களுக்கும் அந்த பட்டியலை முதலில் தெரிவிக்க நாங்கள் தெரிவிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளரும் கழக பொருளாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் முக்கிய அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு கலக்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி கழக இணை ஒருங்கிணைப்பாளரும் கே பி முனுசாமி துணை ஒருங்கிணைப்பாளரும் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கே ஏ செங்கோட்டையன் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் நத்தம் விஸ்வநாதன் கழக அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பி தங்கமணி நாமக்கல் மாவட்ட செயலாளரும் எஸ்பி வேலுமணி கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் டி ஜெயக்குமார் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பா வளர்மதி மகளிரணி செயலாளரும் எஸ் கோகுல இந்திரா அமைப்பு செயலாளரும் எஸ்டி கே ஜக்கையன் கழக அமைப்பு செயலாளரும் ஆர் பி உதயகுமார் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் ஆதி ராஜாராம் கழக அமைப்பு செயலாளர் தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் தீநகர் சத்யா தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் எம் கே அசோக் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பிருகை வி என் ரவி தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கே பி கந்தன் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் சி வி சண்முகம் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் ஆர் இளங்கோவன் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளரும் ஓஎஸ் மணியன் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளரும் செல்லூர் ராஜ் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் வி வி ராஜன் சென்னப்பா மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் ஆகிய 22 பேர் ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள். கழக உறுப்பினர்கள் யாரும் இவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர். இன்றைய தினம் கழக கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட இவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்களும் புதிய நிர்வாகிகளும் இளைஞரணி மாணவரணி தொழிற்சங்க அணி அனைத்து மகளிர் அணி உட்பட அனைத்து அமைப்புகளுக்கும் புதிதாக நிர்வாகிகளை கழக ஒருங்கிணைப்பாளர் விரைவில் அறிவிப்பார்கள். அதை உங்களுக்கு தகவலாக தெரிவிப்போம். இன்றைய தினம் கொடநாடு வழக்கில் தீவிரமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் உலகத்தில் வாழுகிற அத்தனை தமிழ் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் யார் குற்றவாளி என்று. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேகமாக செயல்படுத்தினாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தினசரி விசாரணை நடந்தாலும் உண்மையான குற்றவாளி யார் என்று தெரிகின்ற பொழுது ராஜபக்சேவை லங்கையிலே அடித்து முடுக்கியதை போல அதிமுக தொண்டர்கள் அடித்து முடுக்குவார்கள். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து கழகத்தை
மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நீண்டகால கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற பொன்னையன் அவர்கள் கூறியதைப் போல ஜாதி கட்சியாக மத கட்சியாக மாற்றிக்கொண்டு இன்றைக்கு எடப்பாடியின் பின்னால் 9 எம்எல்ஏ என்கிறார். மற்ற எம்எல்ஏ எல்லாம் வியாபார ரீதியிலே கையில் வைத்து கொண்டு புரோக்கர்களைப் போல செயல்படுகிறார்கள். இந்த கேவலமான நிலையை அடக்குகின்ற விதத்தில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இருந்து பயணம் செய்தவர்கள், புரட்சி தலைவரோடு இருந்து பயணம் செய்தவர்கள், இப்பொழுது கட்சிக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் அத்துணை பேரும் இப்பொழுது தினசரி அண்ணனோடு தொடர்பு கொண்டு நாங்கள் தெரியாமல் பொதுக்குழுவுக்கு சென்று விட்டோம், நாங்கள் உங்களோடு வருகிறோம், நீங்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், இன்றைக்கு பணம் கொள்ளையடித்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு கட்சியை அடமானம் வைப்பதற்காக துடிக்கிறார்கள், அவர்களோடு இருக்க விரும்பவில்லை, அதனால் எப்பொழுது நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்கள், ஒருங்கிணைப்பாளருக்கு அந்த உரிமை இருக்கிறது, நாங்கள் வந்து கலந்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். விரைவில் கழக பொதுக்குழு உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களோடு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் நடைபெறும். அந்த குழுவில் எடுக்கிற முடிவுபடி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார்கள். கழகத்தை காக்கிற தர்ம போராட்டத்தில் வெல்வோம். செல்ராஜ் என்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டோ வந்திருக்கு. இந்த போட்டோ நல்லா அருமையா இருக்கு. ராஜபக்ச